ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் அப்படி என்ன கம்பிக்க போகிறேன் கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை காய்ஸ், இப்பயும் ஒரு ஃபைல் தான். ஸோ இது வந்து பூயா க்ளோவல் ஸ்கின் ஒன்று விட்டுருந்தாங்கல்ல, ஸோ அது வந்து நம்ம ஃபைல் மூலியமாக எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரெண்டாவது வரையே போடுறேன். ஸோ இது வந்து ரெண்டாவது டைம், செகண்ட் டைம் நான் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்தேன், அது வந்து சில பேருக்கு ஒர்க் ஆகுது, சில பேருக்கு ஒர்க் ஆகல. ஸோ அதே ஃபைல் தான் மறுபடியும் கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்துருக்கு ஸோ அந்த வீடியோவுக்கு. ஸோ அது வந்து இப்போ இனிமேல் ப்ளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் மறுபடியும் அதை எடுத்து போடலாம்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணால் நீங்கள் ஒர்க் ஆகும். ஸோ ஒர்க் ஆகாமலாம் போகாது. ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லைனா புரியாது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இல்லைனா புரியாது. இந்த க்ளோவல் ஸ்கின் தான் நம்ம வந்து இப்போ ஃப்ரீயாக எடுக்க போகிறோம். ஸோ க்ளோவல் ஸ்கின் பூயா க்ளோவல் ஸ்கின் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கெத்தாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்னுக்கு எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜெட்ஆர் சிவர் தான் மெயின் தேவை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் க்ளோவல் ஸ்கின், ஒயிட் கலர் க்ளோவல் ஸ்கின் நீங்கள் வந்து எக்யூப் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெட் ஆர்சிவர் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ப்ளே ஸ்டோர்லேருந்து. அப்படின்னா குரோமுக்கு போங்க, குரோமில் போயிட்டு நீங்கள் ஜெட் ஆர்சிவர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது டவுன்லோட் பண்ணப்புறமா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் ஒரு லிங்க் இருக்கும். ஸோ விடிஜி க்ளோவல்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் இருக்கும், அது வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன் அதோட ஸ்டெப்ஸ் அண்ட் ரூல்ஸ் எல்லாமே சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து அவ்வளோதான் இருக்கும், வெறும் க்ளோவல் ஸ்கின்னுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த இதுக்குமே ஃபைல் இருக்காது. ஸோ வெறும் க்ளோவல் ஸ்கின்னு மட்டும்தான், அந்த பூயா க்ளோவல் ஸ்கின் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து யூஸ் பண்ண பேன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக பேன் ஆகாது, ஹேக்கும் ஆகாது, ஹேக்கும் ஆகாது, பேனும் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 3D ஷேப் மாதிரி தான் இந்த க்ளோவல் ஸ்கின்னு. ஸோ நம்மளுக்கு மட்டும்தான் காமிக்கும், பட் எனிமிக்கெலாம் காட்டாது. நம்மளுக்கு மட்டும் தான் காட்டும், ஆமாம். ஸோ எனிமிக்கெலாம் காட்டாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் காட்டாது. நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட்லாம் பிடிச்சிக்கலாம். ஸோ வேறு லெவல் ஃபன் பண்ணலாம். ஸோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம ஃபன் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இந்த ஃபைல். ஸோ வேறு எதுக்குமே இல்லை. ஸோ நம்மளுக்கு ஒரு ஹாப்பி இருக்கும், பட் ஆனால் ஐடியாலாம் பேன் ஆகாது. ஸோ ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குன்னு சொன்னேன்ல, அதை வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஸோ டச் பண்ணிங்கன்னா டைரெக்டாக குரோமில் போயிடணும். ஸோ டைரெக்டாக குரோமில் போயிடும், அதே உள்ள டைரெக்டாக குரோமில் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா, ஸோ அதில் வந்து விடிஜி ஷார்ட் கன்னு ஒன்று, விடிஜி பூயா க்ளோவல்னு ஒன்று இருக்கும், அது வந்து நீங்கள் டேப் பண்ணணும், டச் பண்ணிட்டு டவுன்லோட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் காமிக்கிறோம். ஸோ ஸ்கிப்பு தான், நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும் இனிமேட்டுக்கு. ஸோ இனிமேட்டு தான் நான் ரூல்ஸ் எல்லாம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கிரிப்ஷனில் டச் பண்ண உடனே உங்களுக்கு குரோமுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ குரோமுக்குள்ளே போயிட்ட அப்புறமா இப்படி காமிக்கும், விடிஜி பூயா க்ளோன்னு இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் டச் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ டவுன்லோட் பண்ணிட்ட அப்புறமா என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ டவுன்லோட் பண்ண உடனே கீழே ஒரு ஓப்பன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிருக்குன்னு காமிக்கும், இல்லைனா ஆகலன்னு அர்த்தம். ஸோ ஓகே, நான் வந்து டச் கொடுத்த உடனே கீழே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டுருச்சு, அதுக்குள்ளே டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ வேறு லெவல் சீக்கிரமாக டவுன்லோட் ஆகிடுச்சு. எம்பி கிட்டலாம் போகாது, கேபி கிட்டு தான் வரும் அது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜெட் ஆர்சிவர் போவாங்க. ஸோ ஜெட் ஆர்சிவர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜெட் ஆர்சிவர் போய்ட்டு உடனே ஸோ டவுன்லோட் ஸ்கூல் டவுன்லோட்னு இருக்கும். ஸோ அந்த டவுன்லோட் டச் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபைல் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது டிலீட் பண்ணிடுங்க. ஸோ மறுபடியும் இது போடுங்க. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ விடிஜி க்ளோவல்னு இருக்கும். ஸோ க்ளோவல் ஸ்கின்னு இருக்கும், அது வந்து நீங்கள் டச் பண்ணணும். ஸோ விடிஜி பூயா க்ளோவல்னு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இயர் கேட்குது இல்லை. ஸோ எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் இயர் கொடுத்த உடனே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆகிடுச்சு, இல்லை ஃபோல்டரு மேலே விடிஜி பூயா க்ளோன்னு இருக்குல்ல, அது வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர்னு இருக்கும், அது வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். ஸோ காப்பி பண்ணிட்ட அப்புறமா என்னடா பண்ணுங்க கேட்டிங்கன்னா, ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து நீங்கள் காப்பி பண்ணிட்ட அப்புறமா என்னடா பண்ணுங்க கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, மேலே வந்து விடிஜி பூயா க்ளோன்னு இருக்குல்ல, அது வந்து டச் பண்ண உடனே டிவைஸ் மெமரியும் கேட்கும். ஸோ டிவைஸ் மெமரி கொடுத்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு இருக்குல்ல, ஸோ அந்த ஆண்ட்ராய்டு டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா டச் பண்ணணும். ஸோ டேட்டா டச் பண்ண உடனே நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஸோ கீழே பச்சை கலர் பட்டன் இருக்குல்ல, அது வந்து ப்ளஸ் குறி காமிக்காது. ஸோ இது மாதிரி காமிக்கும். அது கொடுத்த உடனே உங்களுக்கு அப்ளை டு ஆல் ஃபைல்ஸும் கேட்கும். ஸோ அது வந்து நீங்கள் டச் பண்ண மட்டும் தான் ஒர்க் ஆகும், இல்லை ஒர்க் ஆகாது. ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் ரீப்ளேஸ் கொடுங்க, ரீப்ளேஸ் கொடுத்தா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ மறக்காமல் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஸோ அப்ளை டு ஆல் ஃபைல்ஸ் கொடுத்துட்டு ரீப்ளேஸ் கொடுங்க, அப்போ தான் ஒர்க் ஆகும். ஸோ சில பேருக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்களா, அது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து உங்கள் ஃப்ரீ ஃபயர் ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஒர்க் ஆகாமல் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரீப்ளேஸ் டு ஆல் ஃபைல்ஸ்னு இருக்கும்ல, அது வந்து நீங்கள் டச் பண்ணாமல் போவீங்க. ஸோ அதனால் ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருப்பீங்க, அதுக்கு தான் ஒர்க் ஆகாமல் போகும். ஸோ வேறு எப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகாமல் இருக்காது. ஸோ ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஓகே கைஸ், பை பை, சி யூ.